மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக போஸ் சார், திருமலை சார் என்னை பற்றி பேசினது மிக்க நன்றி சார். நான் என்றைக்குமே உங்களுடைய மாணவன், அது ஞாபகத்தில் வச்சுருக்கேன் சார். உதயா சார் அவங்களாம் என்னை பற்றி பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். மற்றும் கேமராமேன் இனியன் சார், கதிர், இன்னும் நிறையா பேர் இருக்காங்க, ஏற்கனவே டைம் ஆகி போச்சு, பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன் சார் இந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். நான் இதுவரைக்கும் எவ்வளோ மேடையில் ஏறியிருக்கேன், ஆனால் இந்த மேடை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதற்கு காரணம், நான் பிக்பாஸ் போயிட்டு வந்ததுக்கு பிறகு நான் மேடை ஏற முதல் மேடை இந்த மேடை. அதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, என் தலைவன் அவர்கள் நடித்த ஒரு படத்தில் உள்ள அந்த பாட்டில் உள்ள வரி, அதுவும் வந்து எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இந்த மேடை அமைச்சு கொடுத்துருக்கு. அதற்கு மிக்க நன்றி. முதல்ல மாதிரி இருந்தேன்னா கட 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 கடகடன்னு பேசிடுவேன், மனப்பாடம் பண்ணி வச்சது வாயில் வருது எல்லாமே பேசிடுவேன். இப்போ வந்து என்ன அறியாமலே வார்த்தைகள் வந்து அப்படியே தடுமாறுது. அது பழைய கூல் சுரேஷாக மாறினா நல்லதா இல்லை இப்போ இருக்கிற மாதிரியே இருந்தால் நல்லதான்னு தெரியல. ஆனால் இனிமேல் எந்த ஒரு தவறும் நடக்காது, அந்த தவறு நடக்காமல் கண்டிப்பாக வந்து நான் இருப்பேன் அப்படின்ற நான் இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லிக்கிறேன். இந்த படம் கெட்டவன்னு பேர் எடுத்தால் நல்லவன்டா இந்த படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன். ஸோ இதுவும் இன்னொரு ஸ்பெஷல். நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் நடித்த படத்துக்கும் நான் வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்றது, அதுவும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பொதுவாகவே எதிர்பார்ப்பீங்க, கூல் சுரேஷ் வந்திருக்காரு படத்துக்கு எதனா ஒரு ப்ரமோஷன் பண்ணுவார் அப்படின்னு. குடுவா இந்த படம் வந்து கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா, கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா, அதுக்கு காரணம் என்னுடைய ஆண்டவன்டா. உண்மையிலேயே இவங்களோட தயவால் தான் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன். கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா, அதற்கு காரணம் என்னுடைய ஆண்டவன்டா. ஆண்டவன் சார் அந்த வாடா போடாவன்ற கூட வேணாம், ஏன்னா அந்த மரியாதை குறைச்சலான வார்த்தைகள் வேண்டாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் தான் நான் இருக்கேன். கூட்டம் கூட்டம் கூட்டம், எப்படி கூட்டம் கூட்டம் கூட்டம், இவங்க தமிழுக்காக வந்த கூட்டம். அதனால் இந்த படத்தில் வந்து நான் நடித்ததில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தைகளே வரல. ஏன்னா டைரக்டரும் ப்ரொடியூசரும் இந்த படத்துக்காக ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க, ரொம்ப மெனக்கெட்டாங்க. அதெல்லாம் கண்கூடாக தான் பார்த்துட்டு இருந்தேன். நம்மளும் நடிகராக இருக்கிறதுனால எதுவும் பேச முடியல. அதனால் இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.